வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிமேச்சோர் ஓவரியன் ஃபெயிலியர்னு ஒரு டாப்பிக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ப்ரிமேச்சோர் ஓவரியன் ஃபெயிலியர்னால் ப்ரிமேச்சோர் மாதவிடாய் நிற்கிறதுக்கு முன்னாலேயே, ஓவரியன் ஃபெயிலியர்னால் கருவகம் சினை இழந்து விடுகிறது. இது வந்து 40 வயசுக்கு முன்னால் மாதவிடாய் நின்று விட்டதுன்னா கருமுட்டை காலி அடித்து அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸு. ஒரு தாய்க்கு வந்து 3 குழந்தைகள் இருந்து அவளுக்கு 40 வயசுக்கு முன்னால் நின்றுந்தான் இந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு உண்டு. 21 இயர்ஸு, 25 இயர்ஸு, 28 வயசு, 35 வயசு எப்போ வேணாலும் மாதவிடாய் நின்றுவிடும். நின்று விட்டுச்சுன்னா அவளுக்கு பீரியட்ஸ் வரவே வராது. அவங்க மாதவிடாய் தள்ளி போயிருக்குன்னு நினச்சிட்டு மாத்திரை கொடுத்து மாதவிடாய் வர வைப்பாங்க. மாதவிடாய் வரும், பட் அவளுக்கு வந்து நிஜமாகவே கருமுட்டை காலியாக விட்டது. இந்த சமயத்தில் 21 வயசு, 22 வயசுல நின்னால் கல்யாணம் ஆயிருக்காது. ஸோ இதை வந்து முதலே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தாயும் தனக்கு பெண் குழந்தை இருந்தால் அவளுக்கு கரெக்டாக பூ பருவம் 7 வருஷத்தில் வந்துடுதா இல்லையா, அந்த 12-16 இயர்ஸ்க்குள்ளே பூ பருவம் எழுதணும். அதுக்கு வந்து அதுக்கு 6 மாதம் முன்னாலேயே அதுக்குரிய அறிகுறிகள் தெரியும். 6 மந்த்ஸ் டு 1 இயர் அறிகுறிகள் தெரிஞ்சு, அதாவது மார்பகம் கொஞ்சம் திரண்டு வர மாதிரியும் அக்கள் அங்கே முடியலாம் வர மாதிரி இருக்கும்போதே வாட்ச் பண்ணிவிட்டு 1 இயருக்குள்ளே பூப்புறம் எழுதலைன்னா டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். அந்த கேர்ளுக்கு கரெக்டாக மாதம் மாதம் பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கணும். 25-26 வயசு திடீர்னு மாதவிடாய் வரல, மாத்திரை சாப்பிட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும்போது நீங்கள் இரத்த பரிசோதனை பண்ணினா மாதவிடாய் என்ன பெண்ணுக்கு வந்து 45 வயசு மேலே உள்ளவளுக்கு LHFSH LHனா லூட்டினைசிங் ஹார்மோன், FSH-னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் நம்ம மேல் ஹையர் சென்டர்ஸ்லேருந்து கருவத்தை போய் ஊக்குவிச்சு அதில் கருமுட்டையை வர வைக்கிறது. இது 2 ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதில். அதாவது மாதவிடாய் என்ன பெண்ணுக்கு அந்த மூளையில் உள்ள அந்த சுரபி பிட்யூட்ரி அன்ட்ரி பிட்யூட்ரிக்கு தெரிவதில்லை. ஸோ அது வந்து இட் வில் கோ ஆன் செக்ரெட்டிங் நிறையா LH நிறையா FSH பண்ணி அந்த கருவத்தை ஊக்குவிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் கருமுட்டை இல்லைங்கிறதுனால கருமுட்டை வெளியில் வராது. ஸோ மாதவிடாய் நின்று விட்டதான்னு கேட்குற பெண்களுக்கு நாங்கள் என்ன செக் பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். யூட்ரஸ் சைஸ் நார்மலாக தான் இருக்கும், கருவகம் கொஞ்சம் சின்னதாக சுருங்கியிருக்கலாம். ஆனால் முக்கியமான டெஸ்ட் வந்து டூயிங் பிளட் டெஸ்ட்டு LH அண்ட் FSH. ஹையாக இருந்தால் மாதவிடாய் நின்று விட்டது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு ஹை FSH LH இருந்துச்சுன்னா அவளுக்கு வந்து கருமுட்டை காலியாக விட்டதுன்னு அர்த்தம். ஸோ கருமுட்டை வராது. இந்த பெரிய மெனுப்பாஸ் ஏரியாவில் கூட சம்டைம்ஸ் இது பார்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சில மெடிசன்ஸ் 2 மாதம் கொடுத்து ஆன்டிகோனிஸ் சிமுலேஷன் போட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச முட்டையை வர வைக்க முடியும். பட் ப்ரிமேச்சோர் ஓவரியன் ஃபெயிலியரில் சுத்தமாக கருமுட்டை கிடையாது. இவங்களுக்கு வந்து மெனுப்பாஸ் ஆன லேடி மாதிரி உள்ள சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சைக்ளிக்கலாக என்ன, நம்ம நார்மலாக மாதவிடாய் வரும்போது சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜன், கருமுட்டை வந்துருச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். இதை நாங்கள் டேப்லெட்ஸ் வழியாக கர்ப்பத்தடை மாத்திரை மாதிரி கொடுத்தா அவளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரும், ஆனால் முட்டை மட்டும் வராது. ஸோ இவள் எப்படி குழந்தை பெற்றுப்பா, அதுவும் கல்யாணம் ஏற்கனவே ஆகிட்டு கொஞ்ச நாளைக்கு 5 வருஷம் குழந்தை வேண்டாம் தள்ளி வச்சுருவாங்க. அந்த சமயத்தில் அவளுக்கு ப்ரிமேச்சோர் ஓவரியன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவள் என்ன பண்ணுவாள்? அதனால் இவங்க வந்து டோனர் ஓசைட் ப்ரோக்ராம், இவங்கள மாதிரி இவங்கள கரு இவங்களோட கலர் மாதிரி இவங்கள ரிசம்பிளன்ஸ் மாதிரி இவங்க ரத்த பிரிவு மாதிரி நம்ம டோனர் தேடி அவங்களோட கருமுட்டையை கடன் வாங்கி இவளோட கணோட உயிரணுக்களை இணைந்து இவங்க கர்ப்பப்பையில் செலுத்தி மட்டும்தான் இவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். இப்போ நிறைய ரிசர்ச் நடக்கிறது, ஸ்டெம் செல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி இன்னும் அந்த ஓவரியிலேருந்து ஒரு பயாப்ஸ் எடுத்து அதை வந்து ஸ்டெம் செல்ஸோடு போட்டு அந்த ஓவரியை வளர வச்சு வளர்ந்து அந்த ஓவரியை திருப்பியும் ஓவரி இருந்த இடத்துலையே ரீஇம்ப்ளான்டேஷன் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அது ஃபங்க்ஷன் அதான் பார்த்து அது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாள் போக போய் இவெல்லாம் ரிசர்ச் இருக்குது, ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வரத்துக்குள்ளே இவளுக்கு இன்னும் 45 வயசு ஆகிடும். ஸோ எவ்வளோ குயிக்காக குழந்தை பெற்றுக்கணுமோ எல்லோரும் அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கணும். இந்த ரிசல்ட் தான் நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு இது செயல்முறையிலையும் வரும், அது மட்டும் இவங்க காத்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பெண்ணு கரெக்டாக மாதவிடாய் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மாதவிடாய் வரலன்னா என்ன காரணம், அவளுக்கு ப்ரிமேச்சோர் ஓவரியன் ஃபெயிலியரா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோமா. அது வந்து யங் கேர்ள்ஸ்க்கு அண்டர் ஸ்ட்ரெஸ் தே கோ இன் டு பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிம்டம்ஸ் மாதிரி
அதனால் இதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக டைத்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா எல்லோரும் குழந்தை பற்றின சந்தோஷமாக இருக்கலாம்.